Dear students, welcome to Maths for You, your online YouTube channel. For Samachi 10th Maths Algebra, we will continue with exercise 3.18. So problem number 7, verify that a square is equal to I when a is equal to 5 minus 4, 6 minus 5. இப்போ வந்து ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து ஐ நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஐனா என்ன? இப்போ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ ஐயில் 2x2 மேட்ரிக்ஸில் எப்படி வரணும்? 1 0 0 1, ஐ இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? ரைட். இப்போது ஏ ஸ்கொயர்னா ஏவே ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு ஏ பண்ணால் அதனுடைய ஆன்சர் வந்து ஐவர் தான் செக் பண்ணும். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் ஏ, தட் இஸ் ஏ இன்ட்டு ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு 5 minus 4 6 minus 5 into 5 minus 4 6 minus 5. ஏற்கனவே நம்ம கண்டினியூஸாக மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இந்த இந்த ரோ இந்த காலம், தட் இஸ் 5 into 5 plus minus 4 into 6. அதுக்கப்புறம் 5 into minus 4 plus minus 4 into minus 5. அதுக்கப்புறம் 6 into 5 minus 5 into 6. அதுக்கப்புறம் 6 into minus 4 minus into minus plus ஆகிடும். ஸோ ப்ளஸ் 5 into 5. ஸோ 5 into 5 plus minus 4 into 6. அதுக்கப்புறம் 5 into minus 4 plus minus 4 into minus 5. தென் 6 into 5 plus minus 5 into 6. அதே மாதிரி 6 into minus 4 plus minus 5 into minus 5. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். 5 into 5 என்னாகும்? 25 minus 24, தட் இஸ் 1. இது 5 into minus 4 வில் பி -20. இது வந்து +20, ஸோ 0 ஆகிடும். இது 30 minus 30, 0 ஆகிடும். இது -24, இது -20 minus +25, ஸோ 1 ஆகிடும். ஸோ 1 0 0 1 ஆகிடுச்சுதா? ஸோ 1 0 0 1, தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. தேர் ஃபோர் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 11. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி அண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 0 0 1, ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் டி இன்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி ஐ டூ. ஐ டூங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ், 1 0 0 1, அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. இப்போது ஏ ஸ்கொயரையும் ஏ ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிப்போம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி இன்டு ஏபிசிடி. ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறோம். பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு சி பிசி, அடுத்தது ஏ இன்ட்டு பி, அதுக்கப்புறம் சி ஏசி ப்ளஸ் சிடி, அதுக்கப்புறம் பிசி ப்ளஸ் பிடி, தட் இஸ் பிசி ப்ளஸ் டி இன்ட்டு டி ஸ்கொயர் ஆகும். இப்போ இதை அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஏ ப்ளஸ் டியை வந்து ஏவோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர்லேருந்து மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். A ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ன்ற வேல்யூ என்ன? இந்த வேல்யூ போடுவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி, ஏபி ப்ளஸ் பிடி, ஏசி ப்ளஸ் சிடி, பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஏவோட வேல்யூ என்ன? ஏபிசிடி. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏ ப்ளஸ் டியை வந்து உள்ளே கொண்டு போய் 4 எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதையும் மைனஸ் மல்டிப்ளை பண்ண வேல்யூவையும் நம்ம லெஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே ஆசெச் எழுதிக்கிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி, ஏபி ப்ளஸ் பிடி, ஏசி ப்ளஸ் சிடி, பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஆகும். அதே மாதிரி ஏபி ப்ளஸ் பிடி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டிசி, ஐ மீன் ஏசி ப்ளஸ் டிசி, அப்புறம் ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். இது உள்ள, அதாவது இதை ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனா இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் இதோட எலிமெண்ட் என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. அதே மாதிரி ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிடி, இது ஏசி ப்ளஸ் சிடி மைனஸ் ஏசி ப்ளஸ் சிடி, அப்புறம் இது பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்.
இப்போ பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும், இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து ஏபி ப்ளஸ் இந்த இங்கே ஏபியும் இந்த ஏபியும் கேன்சல், இந்த பிடியும் இந்த பிடியும் கேன்சல். அதுக்கடுத்தது இது ஏசி ஏசி கேன்சல், சிடி சிடி கேன்சல். இங்கே வந்து டி ஸ்கொயர் கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன, பிசி மைனஸ் ஏடி, இங்கே ஜீரோ, இங்கேயும் பிசி மைனஸ் ஏடி. இப்போ பிசி மைனஸ் ஏடி ரெண்டுத்துலையும் இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோன்னாவும் இது ஒன் டைம் இருக்குது, இங்கே ஜீரோ டைம் இருக்குது, இங்கே ஜீரோ டைம் இருக்குது, இங்கே ஒன் டைம் இருக்குது. ஸோ பிசி மைனஸ் ஏடி இன்டூ 1001 வந்துடும், இன்டூ 1001. ஸோ 1001ங்கிறது என்ன, தட் இஸ் ஐ டூ, தட் இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்டூ ஐ டூ. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு, தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு ஐ டூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 12. ப்ராப்ளம் நம்பர் 12 வந்து என்ன, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு திஸ் பி இஸ் ஈக்குவல் டு திஸ் வெரிஃபை தட் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ முதல்ல ஏபியை மல்டிப்ளை பண்ணி, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம ரூல் பார்க்கணும், ஏ மேட்ரிக்ஸினுடைய ரோவும் ஐ மீன் காலமும் பி மேட்ரிக்ஸுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இது காலம் என்ன 1 2 3, ரோ வந்து என்ன 1 2 3. ஸோ ஏபி இஸ் பாசிபிள். அதுக்கப்புறமா அதை மல்டிப்ளை பண்ணி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிஏ டிரான்ஸ்போஸ் பண்ணோம், ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணோம், அதனுடைய மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போது பிஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஆர்டர்ஸை பார்த்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வீல் டூ த மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறமா இது ரெண்டும் ஈக்குவலானு நம்ம செக் பண்ணணும். So left hand side is equal to AB whole transpose, that is equal to 529128 into 17125 minus 1. அது அப்படியே எடுத்து எழுதிருக்கோம் A into B. பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 5 × 1 + 2 × 1 + 9 × 5. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் எலிமெண்ட் 5 × 7 + 2 × 2 + 9 × −1. அடுத்து இது 1 × 1 + 2 × 1 + 8 × 5. அடுத்து 1 × 7 + 2 × 2 + 8 × −1. தட் இஸ் ஈக்குவல் டு அதை ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். 5 + 2 + 9 = 45. இது வந்து 35 2 − 9 1 2 47 14 − 8. இதை பண்ணும்போது என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 45 + 7 = 52. இது வந்து 30, இது வந்து 43, அண்ட் இது வந்து 11 − 8 = 3. ஸோ 52 30 43 3. இதை வந்து என்ன பண்ணோம், ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணோம். பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 52 43 பிகம் காலம், தட் இஸ் 52 43 இங்கே வரும், 33 இங்கே வரும். அதுதான் வந்து ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ், 52 43 30 & 3. ஸோ இது வந்து LHS. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது இதோட ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ RHS இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். So what is B? 17 125 − 1. இதை ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம் இன்ட்டு திஸ். பண்ணோன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னாக்கா 17 1251 வந்து காலம் ஆகிடும், 17 1251. அதுக்கடுத்தது இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் 512298 ரோ ஆகிடும், 512298. இப்போ இது வந்து பாசிபிளானு பார்க்கணும், என்னென்ன இதோட காலம் என்ன, மூணு காலம் இருக்குது, இது ரோ என்ன, மூணு ரோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால மேட் ப்ராப்ளம் மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம், பண்ணும்போது 1 × 5 + 1 × 2 + 5 × 9. அது பண்ணால் நம்மளுக்கு திஸ் வில் கெட் திஸ், தென் 1 2 43, அதுக்கப்புறம் 1 35 4 − 9 7 + 4 − 8, தட் இஸ் 7 1 = 7 2 2 = 4 −1 × 8 − 8. நான் டேரெக்டாக
இந்த ஸ்டெப்பு மாதிரி போடாமல் டேரெக்டாக இங்கே போடுறேன், இது இப்போ தப்பில்லை, இது மாதிரி போடலாம் நீங்கள் எக்ஸாம்லேயும். வி கேன் கட் ஷார்ட் ஒன் ஸ்டெப், அதனால டைம் உங்களுக்கு கம்மியாகும். இது மாதிரி போடுறதுனால தவறு கிடையாது. ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 52, 43, 30 and 3. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இதுவும் இதுவும் ஈக்குவல். தேர்ஃபோர் ஏபி ஓல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், which implies left hand side is equal to right hand side, implies AB whole transpose is equal to B transpose into A transpose, hence proved. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 13, கடைசி ப்ராப்ளம் இந்த எக்ஸசைஸ் 3.18க்கு. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 1, -1, 2, ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a + 7i² i2 = 0. இப்போ அதே மாதிரி ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதை 5 - a போட்டுட்டு 7i² i2 போடணும். i2ங்கிறது என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் 2x2 மேட்ரிசஸ், தட் இஸ் 1, 0, 0, 1. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் நம்ம இது சப்ட்ராக்ட் அண்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கணும், 0, 0, 0, 0 வரணும். செக் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3, 1, -1, 2 ஏ, அதே மாதிரி இன்ட்டு இதே போடணும், 3, 1, -1, 2. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, 3 3s are 9 - 1, 3 1s are 3 + 2 - 1 × 3 - 3 - 2 - 1 × 1 is - 1, 2 × 2 is 4. இதை பண்ணும்போது 8 5 - 5 + 3 8 5 - 5 + 3, இது ஏ ஸ்கொயர் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a + 7i² = ஏ ஸ்கொயர் வந்து 8 5 - 5 3 - 5 × a வந்து இது +7i² = இதை ஆட் பண்ணும்போது 8 - 5 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 8 - 5 × 3 - 15 + 7 × 1 = 7. அதே மாதிரி இந்த எலமெண்ட் 5 - 5 + 0, இது -5 - -5 + 7 × 0 = 0 வந்துடும். இங்கே வந்து 3 - 5 × 2 = -10, இது 7 × 1 = 7. இப்போ இதை பண்ணும்போது என்ன ஆகும், 15 - 15 = 0, 5 - 5 = 0, -5 + 5 = 0, இது -7 + 7 = 0. So this is zero matrix. Therefore, a square minus 5a + 7i² = 0. Hence proved. So dear students, successfully நம்ம இப்போ algebra முடிச்சாச்சு up to exercise 3.18. அதுக்கப்புறம் multiple choice questions MCQ-உம் unit exercise-உம் இருக்குது. MCQ அண்ட் யூனிட் எக்ஸசைஸ் நான் ஆன் அண்ட் ஆஃப் அடுத்த சாப்டர் போடும்போது நடுவில் நடுவில் போடுறேன். இப்போ வந்து புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது சாப்டர் ட்ரிக்னோமெட்ரி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் சி நியூ சாப்டர் ஆஃப் 10th மேத்தமெட்டிக்ஸ் சமச்சீர் ட்ரிக்னோமெட்ரி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ். கைண்ட்லி subscribe, share and comment. Our website is www.maxforyou.com. Bye students.